ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம வற்றாத செல்வத்திற்கு 5 நிமிடம் போதும், தினம் இரவு 9 மணிக்கு இந்த வார்த்தையை சொல்லி இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து தினமும் ஒரு வாரம் நீங்கள் செஞ்சு பார்த்தாலே போதும், நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பணம் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து பணப்புழக்கம், பண வருமானம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டுமல்லாமல் அஷ்டலட்சுமிகளின் அருள்கடாட்சமும் உங்கள் வீட்டிற்கு வந்து கிடைக்கும். அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டிற்குள் வந்துவிட்டாலே நம்மளுக்கு 16 வகை செல்வத்திற்கும் எந்த ஒரு குறைவும் வந்து இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு பரிகாரத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் தினமும் அதில் ஒரு 5 நிமிடம் சொல்லுங்கள். இது ஒரு வித்தியாசமான பரிகாரம், நிச்சயமாக இது வந்து பல மடங்கு பலனை வந்து உங்களுக்கு வந்து அள்ளித்தரும். அது காரிய தடைகள் நெகட்டிவ் நீங்குவதற்கு, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவியின் அருள்கடாட்சம் இருந்தால்தான், லக்ஷ்மி தேவியின் வாசம் இருந்தால்தான் அந்த பணப்பிரச்சனை உள்ளிட்ட அந்த 16 வகை செல்வங்களுக்கும் நம்மளுக்கு குறைவில்லாமல் ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வந்து நம்ம வந்து வாழ முடியும். எந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி இல்லையோ அந்த வீட்டில் வந்து பல பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து இருக்காது. குடும்பத்தில் குழப்பங்கள், சண்டைகள், அந்த மாதிரியாக உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படின்றதே இல்லாமல் போய்விடும். இந்த மாதிரி லட்சுமி கடாட்சத்தை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு. இந்த கிராம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி அடித்து நல்ல சக்திகளை உங்களுக்கு வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அதே போல் ஏலக்காய், இந்த ஏலக்காயும் லட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். அதே போல் பச்சை கற்பூரம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருட்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவை நீக்கக்கூடிய ஒரு பொருட்கள், உங்கள் வீட்டில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த, தெய்வீக நறுமணமுடைய ஒரு பொருட்கள். இந்த பச்சை கற்பூரம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பூஜை அறையில் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெய்வ ஆகர்ஷண சக்தி வந்து உங்கள் வீட்டில் வந்து கிடைக்கும், பெருக ஆரம்பிக்கும். இப்போது இந்த 3 பொருட்கள் தான் தேவை. இதை வந்து இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி கரண்டி அல்லது பெரிய அகல் விளக்கு, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு இந்த 3 பொருட்களையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறங்க, ஒரு 5 5 எடுத்துக்கிறங்க. பச்சை கற்பூரத்தை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பற்ற வச்சுட்டு அதில் வந்து இந்த 3 ஏலக்காய் ஃபஸ்ட்டு போடுங்க. 3 கிராம்பை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு உங்கள் பூஜை அறையிலேருந்து ஆரம்பிங்க. பூஜை அறையிலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது இந்த தன ஆகர்ஷணம் அப்படின்னு நல்லா சத்தமாக சொல்லிக்கிட்டே பூஜை அறையில் ஃபஸ்ட்டு காமிங்க. அப்படியே தலைவாசலுக்கு போய் அந்த நிலைவாசல், வெளியில் உள்ள அந்த போர்டிகோவாக இருந்தாலும் சரி அல்லது திண்ணை அந்த மாதிரியான இடங்களாக இருந்தாலும் சரி, அங்கே காண்பித்து விட்டு மறுபடியும் தலைவாசல் வழியாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மூலை முடுக்கு கூட விடாதீங்க. எல்லா இடத்துலையும் அதை வந்து காண்பித்து கொண்டே வர வேண்டும். உங்கள் வீடு பெரியதாக இருந்தால் இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்கிறங்க. ஒன்றுன்னா அது எரிய எரிய மாற்றி போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடு முழுவதுமே காண்பித்து கொண்டு அந்த வார்த்தையும் சொல்லிக்கொண்டே காண்பிக்கணும். தன ஆகர்ஷணம் அப்படின்றத இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ், அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சம் உங்கள் வீட்டில் வந்து பெருகும். அந்த தன தானியம் வந்து எந்த பஞ்சமும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பெருக ஆரம்பிக்கும். இதை சரியாக 9 மணிக்கு இரவு நீங்கள் வந்து செய்யணும். முதல்ல நீங்கள் இதுக்கு நாள் கிழமையெல்லாம் கிடையாது, வெள்ளி செவ்வாய் ஆரம்பிங்க அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பொருட்களை வந்து நீங்கள் முதல்ல வாங்கி வச்சுக்கிறங்க. வாங்கி வச்சுக்கிட்டு தினமும் ஒரு செல்லில் கூட அலாரத்தை வச்சுட்டு மறந்துடுவோம். ஏன்னா நம்ம ஒரு நாள் செஞ்சுட்டு தொடர்ந்து செய்யணும். இதை வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது தான் அந்த சக்தி வந்து நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை உங்கள் வீட்டில் அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது கூடவே நம்ம இந்த பொருட்களை எரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஹோமம் செய்த பலனையும்
இது கண்டிப்பாக கொடுக்கும். இதுக்கு வந்து நம்ம முறையாக செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து செய்யலாம். அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களை வந்து நீங்கள் தாராளமாக செய்ய சொல்லலாம். மற்றபடி இந்த அசைவம் சாப்பிடலாமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இதை தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்கள் வீடு முழுவதும் காட்டுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த வார்த்தையும் சொல்லி கிட்டே வாங்க, பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் வந்து நிகழும். அது மட்டுமல்லாமல் அஷ்டலட்சுமிகளின் உங்கள் வீட்டில் வந்து வாசம் புரிவார்கள். அவர்களின் அருள் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தீய சக்திகள் வந்து நீங்கும், கண் திருஷ்டி போட்டி பொறாமைகள் நீங்கும், இதுவரை இருந்து வந்த அந்த காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். உங்கள் வீட்டிற்குள்ள ஒரு தெய்வீக சக்தி, ஒரு தெய்வீக மனம் வந்து உங்கள் வீட்டில் வந்து உடனடியாக ஏற்படும். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருப்பது போன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு வித ஒரு தைரியமும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தோன்றும். நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்புறம் நீங்களே இதை வந்து நிறுத்த மாட்டீங்க, தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கலை இல்லாமல், தெய்வ ஒரு கலை இல்லாமல் இருக்கும், தெய்வ சக்தி இல்லாத மாதிரி இருக்கும். நீங்களாம் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த தெய்வ சக்தி வந்து உங்கள் வீட்டில் வந்து குடியேறும். முயற்சி பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.